லாஸ்ட் வீக்ல ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் வந்துச்சு, அதை எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல. சோ அந்த பிரேக்கிங் நியூஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபியூச்சர் ஓரியன்ட் பிசினஸ் பத்தி தான். சரி, நான் இந்த வீடியோல இந்த மாதிரிலாம் சொல்ல வரல, லைக் இந்த ஃபியூச்சர் ஓரியன்ட் பிசினஸ்ல உங்களுக்கு நாலேஜே கிடையாது, இது ஒரு புது செக்டர்ல இருந்து வெளிவந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் சொல்லல. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச அண்ட் நல்ல ஒரு ஐடியா இருக்கிற ஃபியூச்சர் ஓரியன்ட் பிசினஸ் தான். பட் விஷயம் என்னன்னா, இந்த ஃபியூச்சர் ஓரியன்ட் பிசினஸ்க்கு மறுபடியும் கவர்மெண்ட் தரப்புல இருந்து ஒரு பெரிய புஷ் கிடைச்சிருக்கு இந்த செக்டர். சோ நமக்கு நல்ல லாபம் எடுக்கிறதுக்கு ஃபியூச்சர்ல ஒரு மறுபடியும் ஒரு நல்ல பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க விஷயமே. சோ இந்த வீடியோல நீங்க எந்தெந்த ஸ்டாக்ஸ்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை விட நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த நியூஸ் தான். அண்ட் இந்த செக்டர்ல அப்படி இந்த நியூஸின் காரணமாக என்ன அவ்வளவு பெரிய இன்டென்சிட்டி நடக்க போகுது இந்த செக்டர்ல அப்படிங்கறத தான் நீங்க ஃபுல்லா கவனிச்சு தெரிஞ்சுக்கணுமே தவிர, ஸ்டாக்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு பெரிய அவசியமே கிடையாது. ஏன்னா மோஸ்ட்லி 90% ஆஃப் த ஸ்டாக்ஸ் இந்த காரணத்தினாலேயே, இந்த புஷின் காரணத்தினாலேயே ஒரு நல்ல புல்ரன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த நியூஸ் இதுல வந்து உடனே ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. பட் நெக்ஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ்ல இந்த நியூஸின் காரணமாகவே, இதுல நடக்க போற ப்ரோக்ரஸின் காரணமாகவே நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இது எந்த செக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச, நமக்கு நல்லா தெரிஞ்ச ரினியூவபிள் எனர்ஜி செக்டர் தான். சோ ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னாவே உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும், கிரீன் எனர்ஜி, சோலார் பவர், ஹைட்ரோ பவர், ஹைட்ரஜன் பேஸ்ட் எனர்ஜி, இவி, இவி பேஸ்ட் இன்ஃப்ரா, இது எல்லாமே கவர்டு இதுல. ஓகே, சோ 2020 இந்த கோவிட் டைம்க்கு அப்புறமே பார்த்தோம் அப்படின்னாவே பயங்கர ட்ரெண்டிங்ல நம்பர் 1 ஆர் நம்பர் 2 ரேங்கிங்ல இருக்கிற மோஸ்ட் ட்ரெண்டிங் செக்டர் அப்படின்னா அது வந்து ரினியூவல் எனர்ஜி செக்டர் தான். அண்ட் இது வந்து இந்தியாவில மட்டும் இந்த செக்டருக்கு வந்து ஒரு பெரிய புஷ் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில மட்டும் தான் புஷ் கிடைக்குது, பட் ரினியூவல் எனர்ஜி செக்டர் வந்து வேர்ல்டு வைட்ல அனைத்து கண்ட்ரியில இருந்துமே பெரிய புஷ் கிடைக்குது, அவங்க அவங்களோட கண்ட்ரியில இதை வந்து முன்னிறுத்தணும் அப்படின்ட்டு. சோ இந்த விஷயத்தோட ஜென்ரல் டார்கெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெட் கார்பன் எமிஷனை ஜீரோவா எடுத்துட்டு வரணும் அப்படிங்கறத எல்லா கண்ட்ரிஸ்க்குமே இந்தியாவும் சேர்த்து தான் சொல்றேன். பட் இது வந்து அவ்வளவு ஒரு ஈஸியான டார்கெட் எல்லாம் கிடையாது, லாங் அண்ட் டஃபான டார்கெட். அண்ட் இதுல பல இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, பல பின்னடைவுகள் வரும், பல பிரச்சனைகள் வரும். பட் இதுக்கு வந்து செயல்படுத்தணும் அப்படின்னாலே இது வந்து ஒரு பெரிய டாஸ்க் தான். அண்ட் இதற்கான விஷயங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் கூடி சீக்கிரமே வந்து முடிஞ்சிடும், ஒரு 3-4 இயர்ஸ்க்குள்ளார செயல்படுத்தி முடிக்கிறது வந்து பாசிபிள் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இட் வில் டேக் டிகேட்ஸ், ஈவன் 30-40 இயர்ஸ் கூட ஆகலாம். சோ ரீசெண்டா லாஸ்ட் வீக் நான் அந்த இம்பார்ட்டன்டான நியூஸ் சொன்னேன் இல்லையா, அது எது அப்படின்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி ரீசெண்டா ஒரு ஸ்பீச்ல ரினியூவல் எனர்ஜியோட சம்மிட்ல குஜராத்ல நடந்த இந்த காந்திநகர் 16-18 செப்டம்பர் அன்னைக்கு நடந்தது. இதுல வந்து இந்த இவி, ஹைட்ரஜன், சோலார் எனர்ஜி, கிரீன் எனர்ஜி இதை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. சோ இந்த ரீ இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த ரீ இன்வெஸ்ட்ங்கிறது ரினியூவல் எனர்ஜி இன்வெஸ்ட் 2024க்கு முன்னாடியே G20 மீட்டிங்லயும் இந்த ரினியூவபிள் எனர்ஜி செக்டரை பத்தி சில விஷயங்கள் பேசினார். ஓகே, ஆல்ரெடி அதே விஷயங்கள் தான் மறுபடியும் பேசியிருக்காரு, பட் இன்னும் அடிஷனல் பிரஷர் கொடுத்து, இன்னும் புஷ் கொடுத்து பேசியிருக்காரு இதோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது. சோ இங்க அந்த நியூஸ்க்கான ஸ்னிப்பட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி PM மோடி இனாகிரேட்ஸ் 4th குளோபல் ரினியூவல் எனர்ஜி இன்வெஸ்டர்ஸ் மீட் அண்ட் எக்ஸ்போ இன் காந்திநகர் அப்படின்னு, அண்ட் இந்தியாஸ் பெஸ்ட் பெட் ஃபார் 21st century இட்ஸ் சோலார் ரெவல்யூஷன் கோல்டன் சாப்டர் அப்படின்னு இல்லையா. சோ இதுல வந்து அவர் முக்கியமா என்ன மென்ஷன் பண்ணாரு அப்படின்னா, இந்த மாதிரி வருஷம் வருஷம் 50 GW of renewable energy capacity increase பண்ணி 2030 குள்ளார நம்ம கண்ட்ரினால 500 GW ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு நம்ம வந்து டெவலப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்காரு, இந்த டைம்லயும் அதையே மென்ஷன் பண்ணியிருக்காரு. சோ இதை வந்து மென்ஷன் பண்ணது மட்டும் இல்லாம அவர் என்ன என்ன ஆட் பண்ணிருக்காரு அப்படின்னு, குளோபல் கம்பெனிஸ்ல இருந்து இந்தியாவில இன்வெஸ்ட் பண்ண சொல்லி அவர் வந்து புஷ் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி எல்லாரும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்ப நீங்க கேட்கலாம், இது ஏன் நம்ம ஊர்லயே அதானி, ரிலையன்ஸ் எல்லாருமே இருக்காங்களே, அவங்கள வச்சே வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம என்ன எந்த மாதிரி புஷ் வேணுமோ அதை வந்து பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னு. See, it is not an easy process and 500 gigawatts க்கு அது ஒன்னும் ஒரு கம்பெனினாலயோ ரெண்டு கம்பெனினாலயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவ்வளோ பெரிய கெபாசிட்டிய எடுக்கவே முடியாது பை 2030க்குள்ளார. இட் நீட்ஸ் அ லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ அதானி மாதிரி, ரிலையன்ஸ் மாதிரி ஒரு 20-30-50 கம்பெனி சேர்ந்தா மட்டும்தான், அது இந்தியாவில் அந்த சைஸ்ல கிடையாது. ஸோ அந்த அந்த 30-50 கம்பெனி சேரணும் அப்படின்னா வெளிநாட்டில இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் அவசியமாக தேவை டு அச்சீவ் திஸ் டார்கெட். ஸோ அதனாலேயே PM மோடி வந்து இதுக்கு பிரஷர் கொடுக்கிறாரு. சோ இந்த இடத்துல நான் வந்து இன்னொன்று சொல்லிடுறேன். சி 1995-1996 எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மொபைல் போன்லாம் இருந்தது, அது ஒரு பிரிக் போன் மாதிரி நம்ம கிட்ட இருந்தது இல்லையா. சோ அந்த டைம்ல இருந்து இந்த லாஸ்ட் 20 இயர்ஸ்ல பாருங்க எந்த அளவுக்கு நம்ம க்ரோ ஆயிட்டோம். செங்கல் போன் மாதிரி இருந்த ஒரு போன்ல இருந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அதே போன்ல நம்ம இன்னைக்கு வீடியோ கால் பண்றோம், ஆன்லைன் பேங்கிங் பண்றோம், எந்த ஊர்ல இருந்து எந்த நாட்டுக்கு வேணாலும் நம்ம வந்து கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறோம், எல்லா விதமான கம்யூனிகேஷனும் இருக்கு. சோ இந்த ரினியூவபிள் எனர்ஜியும் இது ஒரு குளோபல் ப்ராஜெக்ட் ஆகத்தான் கன்சிடர் பண்ணப்படுகிறது. எப்படி வந்து செல்போன்ல அவ்வளோ பெரிய
பெரிய பெரிய பாத்த எடுத்து வச்சோமோ, பெரிய பெரிய ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சோமோ, அதே மாதிரிதான் ரினியூபிள் எனர்ஜிலையும் இன்னும் நிறைய பாதைகள் கடக்க வேண்டியது இருக்கு, நிறைய கிராஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இது வெறும் ஸ்டார்ட் தான். இப்ப நடந்த இன்வெஸ்ட்மெண்ட், இப்ப நடந்த குரோத் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னும் பல மடங்கு க்ரோ ஆக வேண்டியது இருக்கு. இந்தியன் கண்ட்ரிஸ் மட்டும் கிடையாது, குளோபலியும். ஓகே, சோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரிட்டர்ன்ஸ் எடுத்தோம் இல்லையா ஸ்டாக் மார்க்கெட்ல, அது வந்து நம்ம T20 மாதிரி டக்கு 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 டக்குன்னு எடுத்துட்டோம். ஆனா இனிமேல் வரப்போற இந்த கிரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்ல எல்லாம் அண்ட் கிரீன் எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட்ல எல்லாம் நம்ம எடுக்க போற ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி மோர் லைக் டெஸ்ட் மேட்ச். இனிமேல் வந்து நம்ம T20 மாதிரி கடகடன்னு எடுக்க முடியாது. ஸ்லோ லாங் டேர்ம்ல ஹோல்ட் பண்றவங்களுக்கு தான் ஒரு நல்ல பெனிஃபிட் அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, இப்ப இந்தியாவில இந்த 500 GW இந்த கெப்பாசிட்டி ப்ராஜெக்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க இல்லையா, அது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா நம்மளோட ஓன் கன்சம்ஷனுக்கு மட்டுமே நம்ம இந்த எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கல. பட் ராதர் இதை ஒரு இண்டஸ்ட்ரியா பண்ணி எக்ஸ்போர்ட்லயும் நம்ம ஒரு பெரிய மார்க்கெட்டை பிடிக்கணும் அப்படிங்கறதும் ஒரு டார்கெட்டா இருக்கு இந்தியன் கம்பெனிஸ்ல. சோ இதனாலையும் பிரைம் மினிஸ்டரோட புஷ் ஜாஸ்தியாவே இருக்கு. சோ இது வரைக்கும் ரினியூபிள் எனர்ஜியில பெரிய டெவலப்மெண்ட் ஆனது எல்லாமே ஆன் பேப்பர்ல தான், இதெல்லாம் பண்ண போறோம் டார்கெட் அப்படி இப்படின்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இது எல்லாமே பை டார்கெட் பை டைம் நடக்கணும் அப்படின்னா திஸ் வில் டேக் லாட் ஆஃப் பப்ளிக் பிரைவேட் கம்பெனிஸ், லோக்கல் இன்டர்நேஷனல் கம்பெனிஸ். சோ அதனால எல்லாத்தையுமே ஏதோ ஒரு செட் டார்கெட் ஆஃப் டைம் அண்ட் ஒரு கமிட்மெண்ட் மாதிரி வந்து கமிட் பண்ண சொல்லி அச்சீவ் பண்ண சொல்றாரு பிரைம் மினிஸ்டர் மோடி. சோ ஒரு பக்கம் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து என்ன பண்றாரு, டைமுக்கு அகேன்ஸ்டா ரேஸ் பண்ண நினைச்சு கிரீன் எனர்ஜியை நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கத்துல கிரீன் பாண்ட்ஸ், கிரீன் பாண்ட்ஸ் கிரீன் எனர்ஜியில யாரெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களோ, கிரீன் எனர்ஜி செக்டர்ல யாரெல்லாம் வந்து ஃபினான்ஸ் பண்றாங்களோ, அதெல்லாம் தான் கிரீன் பாண்ட்ஸ் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆர் கிரீன் பாண்ட் ரிலேட்டட் ஷேர் ஆர் ஸ்டாக் ஆர் பிசினஸ் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான பீப்புள் எல்லாமும் இன்வைட் பண்றாங்க. சோ தட் மணி ஃப்ளோ கம்ஸ் மோர் அண்ட் த டைமிங் இஸ் ரெடியூஸ்ட் அண்ட் எவ்ரிதிங் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஆன் டைம் ஆன் டார்கெட். ஓகே, சோ இந்த மாதிரி புஷ் கொடுத்த அப்புறம் ஏதாவது வந்து ஒரு கம்பெனி வந்து முன் வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்த கம்பெனி டாரண்ட் பவர். இப்ப இந்த அனௌன்ஸ்மெண்ட் பாருங்க, டாரண்ட் பவர் ஹாஸ் கமிட்டட் ₹64,000 crore டு ரினியூபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் அட் ரீஇன்வெஸ்ட் 2024 இன் காந்திநகர். ஆனா இந்த 64,000 crore ப்ராஜெக்ட்ல இவங்க ஓகே கிரீன் எம்ப்ளாய்மெண்ட், 26,000 பீப்புளுக்கு எல்லாம் வேலை கிடைக்கும், அதெல்லாம் ஓகே. ஆனா இதுல வந்து அந்த 500 GW இருந்து இதுல எவ்வளவு இந்த 64,000 crores மூலமா டெவலப் பண்ண முடியும், எந்த அளவுக்கான கெபாசிட்டியை வந்து அவங்க அதுக்காக செட் பண்ண முடியும், வெறும் 10 GW மட்டுமே தான் இந்த 64,000 crores வச்சு செய்ய முடியும். சோ 500 GW அப்படின்னா பாத்தீங்க நீங்க இன்டூ 50 போட்டாதான், சோ அரௌண்ட் 35 lakh crores இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் மட்டுமே தான் அந்த 500 GW ரினியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியா அச்சீவே பண்ண முடியும். சோ அதுல ஃபர்ஸ்டா வந்தது டாரண்ட் பவர் வந்து 10 GW வந்து அவங்க இப்போ ப்ராஜெக்ட் கமிட்மெண்ட் அண்ட் நாங்க இன்க்ரீஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ இந்த ஸ்டாக்கை கண்டிப்பா நம்ம ஒரு லாங் டேர்ம் போர்ட்போலியோல வைக்கலாம் அப்படிங்கறது என்னோட கருத்து. சோ அதே மாதிரி அதானி கிரீன் எனர்ஜி ஆர் அதானி குரூப்புமே அதுல வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் பண்றதாக அவங்களும் கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஃபார் அரௌண்ட் 4.05 lakh crores பை 2030. ஸோ அந்த கணக்கு படி பார்த்தோம் அப்படின்னா இவங்களும் அரௌண்ட் ஒரு 50 GW ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க 2030 குள்ளார. ஸோ அந்த மீட்டுக்கு அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதே இந்த ரெண்டு கம்பெனி தான். இன்னும் ஃபியூச்சர்ல இருந்து நம்ம ரிலையன்ஸ் மூலமா இந்த கிரீன் ஹைட்ரஜன் அவங்களோட ப்ராஜெக்ட் மூலமா ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இன்னும் ஃபர்தர் அவங்க எவ்வளவு கமிட் பண்றாங்க, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறாங்கட்டு, JSW எனர்ஜி மூலமா கண்டிப்பா ஏதோ ஒரு கமிட்மெண்ட் வரும், டாடா பவர் மூலமா டெஃபினெட்லி ஏதோ ஒரு கமிட்மெண்ட் வரும். ஸோ இதற்கான அனௌன்ஸ்மெண்ட்லாம் இன்னும் ஃபர்தர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அமைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு, கண்டிப்பாக வரும். அண்ட் இந்த மாதிரி சின்ன கம்பெனிஸான ஓரியன்ட் கிரீன் பவர்லயும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம், KPI எனர்ஜி கிரீன் எனர்ஜிலையும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், போரிசில் ரினியூபிள்ஸ் சோலார் செக்டர்லயே கிளாஸ் சோலார் கிளாஸோட தனிப்பட்ட முறையில் டாப் குவாலிட்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ற இந்த கம்பெனிலையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஜோடியாக் எனர்ஜி பார்க்கலாம், ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் பார்க்கலாம், SJVN பார்க்கலாம், NHPC பார்க்கலாம், NTPC பார்க்கலாம், ஐநாக்ஸ் கிரீன் எனர்ஜி சர்வீஸ் பார்க்கலாம், IEX பார்க்கலாம், ஐநாக்ஸ் விண்ட் எனர்ஜி பிரைமரி எனர்ஜிஸ் அப்படின்னு நிறைய கம்பெனிஸ் நம்ம பார்க்கலாம். சோ இந்த மாதிரி இந்த செக்டர்னா வந்து ஒன்லி எனர்ஜி பேஸ் செக்டர்ல மட்டும் கிடையாது, நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, கிரீன் எனர்ஜி அப்படின்னா அதுல EVயும் வர்றது தான் அண்ட் EV பேஸ்ட் இன்ஃப்ரா செக்டரும் வர்றது தான். சோ EV அண்ட் இன்ஃப்ரா பேஸ்ட் செக்டர்லயும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம், முக்கியமா EV பேஸ்ட் இன்ஃப்ரால நம்ம தனிப்பட்ட முறையில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் நம்ம போர்ட்போலியோல, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இப்ப நான் சொன்னது எல்லாமே வந்து த ஒன் ஹூ ஒர்க்ஸ் இன் கிரீன் எனர்ஜி, பட் அதே மாதிரி த ஒன் ஹூ சப்போர்ட்ஸ் ஆர் ஃபினான்சஸ் கிரீன் எனர்ஜி அந்த மாதிரியும் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. சோ அந்த மாதிரி செக்டர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இரடாவ நம்ம கண்டிப்பா கான்சென்ட்ரேட் பண்ணலாம், பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனை பார்க்கலாம், REC லிமிடெட பார்க்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம ரினியூபிள் எனர்ஜியோட செக்டர் அண்ட் ஸ்டாக்ஸ்ல நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திஸ் இஸ் நாட் அபவுட் ஸ்டாக்ஸ், திஸ் இஸ் அபவுட் த நியூஸ் ஆன் த செக்டர். என்ன செக்டர், கிரீன் எனர்ஜியோட செக்டரை பத்தின நியூஸ் தான் இது.
ஸோ அதிலிருந்து நம்ம வந்து சம்மரியாக பார்த்தோம் அப்படின்னா என்ன, ஆல்ரெடி அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னும் பெரிய அளவுக்கு ஸ்டார்ட் ஆகலை, பட் ஸ்டார்ட் ஆகணும், இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. நெட் கார்பன் வந்து ஜீரோ அந்த லெவலில் போய் டார்கெட் வைக்கிறாங்க, சில டீகேட்ஸ் ஆகும், பட் 2030க்குள்ளார 500 GW நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமிட்மெண்ட் நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் 10 GW வந்து டோரன்ட் பவர் 64,000 crore செலவு பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, எத்தனை கம்பெனிஸ் இதில் முன் வர வேண்டியது இருக்குது, இதில் வந்து கவர்மெண்ட் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகுது, இன்னும் ஃபர்தர் இன்னும் கவர்மெண்ட் மூலமாக எந்த அளவுக்கு அப்ரூவல் வரப்போகுது, இன்டர்நேஷ்னலி எவ்வளோலாம் இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது, அண்ட் இதன் காரணமாக எத்தனை பேருக்கு இன்னும் வேலை வாய்ப்பு, அண்ட் இதன் காரணமாக இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்கான வாய்ப்பு எல்லாம் இன்னும் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கறத நான் இங்க சொல்ல வர்றேன். அண்ட் இதுல பல கிரீன் எனர்ஜியில சின்ன சின்ன ஹெல்ப் பண்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் கூட, சின்ன சின்ன ஹெல்ப் பண்ற பிசினஸ் எல்லாம் கூட ஒரு நல்ல க்ரோத் இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். அதை வந்து பிரிச்சு நான் சிம்பிளிஃபைடா சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கிரீன் எனர்ஜி ஃபினான்ஸ் பண்ற ஸ்டாக்ஸ், கிரீன் எனர்ஜியில பவர் டெவலப் பண்ற ஸ்டாக்ஸ், அண்ட் பவர் டெவலப்மெண்ட்டுக்கு மிஷினரிஸ் பண்ற ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கிட்டே போலாம். சோ இந்த நியூஸ் மூலமா நீங்க ஒரு ஓவரால் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பண்ணுங்க, செக்டர்ஸ்ல இது ரிலேட்டட்ல இருக்கிறதுல பண்ணி டார்கெட் பண்ணுங்க, எந்தெந்த ஸ்டாக்ஸ்க்கெல்லாம் இன்னும் ஃபியூச்சர்ல ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கு, நல்ல க்ரோத் இருக்கு அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம போர்ட்ஃபோலியோ இன்னமும் மகத்துவமா இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். இந்த நியூஸ் அதுக்கான அதி முக்கியமான ஒரு புஷ்ஷா இருக்கும் போது நம்ம போர்ட்ஃபோலியோல ஒரு பெரிய கேம் பிளே பண்ண போதும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் பாய்.